அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், ஃபகத் காலா அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸிம் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஆ. வத்தகூ அல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா வ குல்ல பிதாஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் 6வது நாள் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நபி வழியில் ஏன் தொழ வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும் கடந்த கால சில வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொண்டு, இந்த நபி வழியில் தொழுதால்தான் அந்த தொழுகை இறைவனால் அங்கீகரிக்கப்படும், நாம் தொழுத தொழுகைக்கு இறைவனால் கூலி கொடுக்கப்படும் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நபி வழியில் தொழுகுவதற்கு என்று தொழுகை தலங்கள் ஏராளமாக தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது. ஆனால் கடந்த 10, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் அந்த நபி வழியில் தொழுகணும், தொழுகை என்ற ஒரு வணக்கம், அதுதான் நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள்லேயே ஒரு கொஞ்சம் கூடுதலாக செய்யக்கூடியது. மற்ற வணக்கங்கள்லாம் ஏனா தானாண்டு இப்படி இருக்கேன், தொழுகையை வந்து என்ன செய்வோம், அது மட்டும் செய்வோம், அல்லது சும்மா தொழுகை இந்த மாதிரியான தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையாவது சரியான முறையில் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படணும் அப்படி என்ற அடிப்படையில் நபி வழியில் தான் நாங்கள் தொழுகுவோம். மற்ற முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், மதுகபுல அப்படி இருக்குது, எங்களுடைய இமாம்கள் இப்படி சொன்னார்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய தொழுகையை அமைக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தொழுகுவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான பிரச்சனைகள், முஸ்லீம் ஜமாத்து ஊர், முஸ்லீம் ஊர், முஸ்லீம் முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய பகுதி, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கலிமாவுல அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அவர்களும் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்கள் உயிரை விட மேலானவர்கள் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறார்கள். அவர்கள் காட்டிய அடிப்படையில் எங்களுடைய தொழுகையை வணக்கங்களை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான பிரச்சனைகள் ஊற விட்டு, அதுதான் முதல் பிரச்சனையே, தொழுகையை நபி வழியில் தொழுகுவோம், ரசூலுல்லாஹ் காட்டிய அடிப்படையில் தொழுகுவோம், ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரியாக அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் தான் மக்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக அனுப்பப்பட்டார்கள், எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அவர்கள் தான் நமக்கு கற்றுத்தர வேண்டும், அவர்கள் கற்றுத்தந்ததின் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும், அப்படி செயல்பட்டால் தான் அல்லாவிடத்தில் அது அங்கீகரிக்கப்படும் என்ற அடிப்படையில் நபி வழியில தான் நாங்கள் தொழுகுவோம் என்று சொல்லக்கூடியது. பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது, போர்டு தொழுவதற்கு பள்ளியில் வரக்கூடாது, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நபி வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்களும் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்களில் நீங்கள் தொழுகைக்கு வரக்கூடாது. 4 மதுகபுகளில் ஒரு மதுகபுகளை பின்பற்றினால்தான் அந்த பள்ளிவாசலுக்கு தொழுக வர வேண்டும். தலையில் தொப்பி போடாவிட்டால் தொழுக வரக்கூடாது. தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. தொப்பியை பொறுத்தளவுக்கு அது சாதாரண ஒரு ஆடை, விரும்பினால் போட்டுக்கொள்ளலாம், விரும்பாட்டால் போடாமல் இருக்கலாம். தொப்பி ஓடுவது சுன்னத்தோ கட்டாயமோ எதுவுமே கிடையாது. நம்ம தொப்பி போடக்கூடாது அப்படின்னு எந்த பிரச்சாரமுமே பண்ண கிடையாது.
தொப்பியே போடக்கூடாது, தொப்பி ஓட்டா பிதாத்து, தொப்பி ஓட்டா நரகத்துக்கு எல்லாம் இழுத்து சென்றுவான் அப்படின்னு நம்ம சொல்லலை. அரபு நாடுகள்ல இருந்து வந்த சில பேர் அங்க பள்ளிவாசல்ல தொப்பி இல்லாம தொழுவார்கள். அந்த அடிப்படையில் நபி வழியில தொழுக வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் வேகமாக தமிழகத்தில் பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில சகோதரர்கள் தலையில தொப்பி இல்லாம போறாங்க. சும்மா யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப வம்பொடியாக நீ தொப்பி ஓடுதான் வரணும், நீ தொப்பி ஓடுதான் தொழுகணும், தொப்பி ஓடாதான் பள்ளிவாசல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை என்ன செஞ்சாங்க வச்சாங்க. தொப்பி ஓடாட்ட வெளியில விரட்டக்கூடிய காட்சிகள், அது மாதிரி பிளாஸ்டிக்ல தொப்பிகளை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த தொப்பியவாது நீ போட்டுக்கிட்டு தான் தொழுகணும். அத்தனை பேரும் போடுவாங்க, தொப்பி இல்லாமல் யாரெல்லாம் வருவாங்களோ அத்தனை பேரும் போட்டு அழுக்கடைஞ்சு போய் பாண்டை அடைஞ்சு போய் அதில் பேன் ஈரெல்லாம் ஓடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அப்படியெல்லாம் அந்த தொப்பி இருக்கும். அந்த தொப்பியாவது நீ போட்டுக்கிட்டு தான் தொழுதாகணுமே ஒழிய நீ சும்மா தொழுதரக்கூடாது என்று சொல்லி, தொழுக பள்ளிக்கில் வரக்கூடாது என்று சொல்லி போடு போட்டார்கள். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் நெஞ்சில தான் தக்பீர் கட்டினார்கள் என்பதற்குத்தான் ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கிறது. தொப்புளுக்கு கீழே கட்டினார்கள் என்பதற்கோ அல்லது இப்படி இடது கை எப்படி வச்சு இங்கிட்ட அடுத்தவனை குத்தி சாய்க்கிற மாதிரி கட்டினதற்கோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ரசூலுல்லா நெஞ்சில தான் கட்டினார்கள், நாங்கள் நெஞ்சில தான் கட்டுவோம் அப்படின்னு நெஞ்சில கை கட்டக்கூடியவர்களும் இந்த பள்ளிவாசல்களை வரக்கூடாது அப்படின்னு ஒரு போட போட்டாங்க. அலகமுது சூரா ஓதிட்டு வளல்லாலின் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லா ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க, ஆமீன் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. யாருடைய ஆமீன் வழக்கமாருடைய ஆமீன்களோடு ஒத்து போகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இது போன்ற மாதிரியான ஹதீஸுகள் இருக்கு. அதனால நாங்கள் ஆமீன் சொல்வோம் என்று சொன்ன உடனே சப்தமிட்டு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களை வரக்கூடாது. ஒரே போர்டு தான், பள்ளிவாசல்களை வரக்கூடாது, பள்ளிவாசல்களை வரக்கூடாது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தையா திருப்புல வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வலது தொடையின் மீது வலது கையை வைத்தார்கள், இடது தொடையின் மீது இடது கையை வைத்தார்கள், கடைசி இரண்டு விரலை மடக்கி கொண்டார்கள், கட்டை விரலையும் நடுவிரலையும் வளையம் போல் அமைத்து ஆட்காட்டி விரலால் யாரையோ அழைப்பது போல் அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு தோழர் வாயில் இப்னு ஹுஜுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார், இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையாக இருந்தது, இப்படித்தான் நான் தொழுகுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் விரல் ஆட்டி தொழுகக்கூடியவன் பள்ளிவாசலில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போர்டு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் பிரத்யேகமாக 20 ரக்காயத்து தொழுததே கிடையாது, எப்பவும் 20 ரக்காயத்து தொழுததே கிடையாது, ரமலானுக்கு என்று சிறப்பாக எந்த ஒரு தொழுகையுமே கிடையாது. ரமலான் அல்லாத காலங்களில் எதை தொழுதார்களோ அதைத்தான் ரமலானிலும் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அந்த 8+3 தான் தொழுதிருக்கிறாங்க. ரமலானில் பிரத்யேகமாக தொழுவதற்கு ஆர்வம் ஓட்டியிருக்கிறார்கள். மன்காம ரமலானன் வ ஈமானன் வகுத்தி சாஃபன் ஒஃபிரலகு மாத்த கத்தம மின் தன்பிகி. யார் ரமலான் இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ஆர்வம் ஓட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான காரணங்களின் அடிப்படையில் இரவு நேரத்தில் நின்று வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 8 ரக்காயத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், அதைத்தான் நாங்கள் தொழுகுவோம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே 8 ரக்காயத்து தொழுகக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. 20 ரக்காயத்து தொழுகிறவங்க தான் பள்ளிவாசலுக்கு வரணும். மதுஹபுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்புனது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் தூதரா அனுப்பினானே ஒழிய வேற எந்த இமாம்களையோ சஹாபாக்களையோ யாரையுமே அனுப்ப கிடையாது. மதுஹபு பின்பற்றப்பட வேண்டியது கிடையாது, அது அவசியம் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்திற்கு எதிராக புறம்பாக இருக்கிறது என்ற வாதத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபுகளை பின்பற்றப்படாதவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடாது இப்படின்னு போர்டு மாத்திரம் வைக்கிறது கிடையாது. அந்த வரக்கூடியவர்களை தொழுகக்கூடியவர்களை அடிக்கக்கூடியதும் ஊரை விட்டு விளக்கக்கூடியதும் விரலை ஒடிக்கக்கூடியதும் பள்ளிவாசலை ஒளி செய்யக்கூடிய அவளில் தூக்கி போடக்கூடியதும் இனிமே நீ தொழுக வரக்கூடாது என்று சொல்லக்கூடியதும் ஜமாத்தில் மினிட் நோட்டில் எழுதி இவர்களெல்லாம் குழப்பவாதிகள் இப்படின்னு எழுதக்கூடிய எவ்வளவு அராஜகமான ஒரு போக்குகளை கையாண்டார்கள் தெரியுமா? நபி வழியில் நடப்போம், நபி வழியில் தொழுகுவோம், ரசூலுல்லாஹ் காட்டிய அடிப்படையில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வோம். அது சொன்னதற்காக, இந்த ஒரு விஷயத்தை சொன்னதற்காக நீங்களும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்க, நீங்களும் ரசூலுல்லாஹ் தான் இறுதி தூதர்னு சொல்றீங்க, அவங்க தான் வாழ்க்கையை வழிகாட்டியாக வந்தாருங்கிறீ, அவங்க தான் முன்மாதிரிங்கிறீ, அவர்கள் தான் எங்கள் உயிரை விட மேலானவர்கள் சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த நபியை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? பின்பற்றுவோம்னு சொல்லக்கூடியவனை அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறி? அப்ப அந்த இமாம்களின் மீது, மதுஹபுகளின் மீது, முன்னோர்களின் மீது பக்தி கொண்டவர்களாக, வெறி கொண்டவர்களாக என்ன செஞ்சாங்க? கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தினார்கள். அதை ஒட்டி பல்வேறு ஊர்களில் பல பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போடப்பட்டு அதுகளெல்லாம் நிலுவையில் நிற்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன பேசிக்கான காரணம் என்றால், நபி வழி அடிப்படையில் நாங்கள் தொழுகுவோம், நபி வழியின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம், இயன்ற அளவுக்கு நாங்கள் பின்பற்றுவோம். முழுசாக எல்லாத்திலையும் பின்பற்ற முடியாவிட்டாலும் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் பின்பற்றுவோம். நாங்கள் பின்பற்றுவதில் எது நபி வழி இல்லையோ சுட்டி காட்டினால் திருத்தி கொள்வோம். இந்த ஒரு வாதத்தை தான் வச்சோம், இந்த ஒரு கொள்கையை தான் சொன்னோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் எதிர்க்கக்கூடியவர்கள், பலம் பொருந்தியவர்கள் எதிர்த்தாலும் ஆனால் சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்தித்தார்கள். இவங்களை விரட்டுறாங்களே, இவங்களை பள்ளிவாசல்களை வரக்கூடாதுங்கிறாங்களே, போட போடுறாங்களே, இவனை தொழுது தடுக்கிறாங்களே, அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர்கள் என்னதான் சொல்கிறார்கள்?
ஏன் இவர்களை எதிர்க்கிறார்கள், ஏன் இவர்களை முறைக்கிறார்கள், ஏன் இவர்களை பகைக்கிறார்கள் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பித்தவர்கள், சிந்தித்தவர்கள், அதை அது என்னென்று விளங்க அங்கேயும் இங்கேயும் அலசி அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி செஞ்சவர்கள் சத்தியத்தை உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு தமிழகம் எங்கும் சார சாரையாக நபி வழியின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையை அமைத்துக் கொள்வேன், திருமணமாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் செயல்படுவேன், குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் செயல்படுவேன், எந்த ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் மார்க்கம் காட்டிய அடிப்படையில் இருந்தால் நான் அதில் வருவேன், கலந்து கொள்வேன் என்ற அளவுக்கு இந்த ஏகத்துவம் என்பது நபி வழியை பின்பற்றுவேன் என்று சொல்வது, நபி வழியில் நடப்பேன் என்று சொல்வது தமிழகம் தழுவிய அளவுல பிரபலமான ஒரு மந்திர சொல்லாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதே பணக்குளத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, ஆனால் இன்னைக்கு மூன்று பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய பேர் அருளால மூன்று பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு மூன்று பள்ளிவாசல்களையும் ஐவேளை தொழுகைகள் நடக்கப்பட்டு அங்க மார்க்க உபதேசங்களும் பிரச்சாரங்களும் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு ஊர்களையும் ரெண்டு நம்ம ஏரியாவில் இருந்து ரெண்டு குளத்தை தவிர மற்ற எல்லா குளத்திலையும் வளர்ந்துருக்குது. இன்னொன்று சேர்த்தா மூணு குளம், அது தாமரை குளம், அது அவங்க நம்ம ஆளுகளுக்கு சம்மந்தம் கிடையாது, ஒன்று அழகாங்குளம் அன்னது பெருங்குளம், இந்த ரெண்டு குளத்தையும் தவிர மற்ற எல்லா குளத்திலையுமே என்ன ஏகத்துவம் வளர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு மக்களுடைய இன்னைக்கு எல்லாருமே நபி வழியின் அடிப்படையில் பேசக்கூடிய இன்னைக்கு உலமாக்களே பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கதைகளையும் கப்சாக்களையும் மார்க்க பிரச்சாரங்களாக பயான்களாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், ஜும்மா மேடைகளில் பேசிக் கொண்டிருந்தவர்கள், கூலிக்கு மாரடைக்கும் விதமாக மீலாது விழா என்ற போர்வையில் பல ஆயிரங்களை அதை முன்பணமாக பெற்றுக்கொண்டு வந்து உரையாற்றி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கதைகளையும் கப்சாக்களையும் பேசியவர்கள் இன்னைக்கு மார்க்கத்தை ஓரளவுக்கு சொல்லக்கூடிய இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான சில செய்திகளை சொன்னாலும் ஹதீஸுங்கிற பேரில் உள்ளதை சொல்றாங்க. ஹதீஸ் நூல்களிலே இல்லாத கதைகள் கிஸ்ஸாக்கள் கப்சாக்களை சொன்னது போக இன்னைக்கு ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய சில செய்திகளையாவது சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்காவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார்கள் என்றால், இந்த நபி வழியை பின்பற்றுவேன், நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு புரட்சி தமிழகத்தில் தாறுமாறாக வளர்ந்திருக்கக்கூடிய அதனுடைய தாக்கம் வேறுட்டு பரவக்கூடிய காட்சிகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் செய்தால்தான் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். இதுதான் பேசிக்காக உள்ள விஷயம். எந்த ஒரு இபாதத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு வணக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்லறமாக இருக்கட்டும், அது வந்து மார்க்கத்திற்கு அல்லாத முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள், எங்களுடைய மதுகபுல் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய தாய் தகப்பன் இப்படி தான் செஞ்சாங்க, நாங்கள் வழி வழியாக நாங்கள் இப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான், இதையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். இதற்கு அல்லாஹ்வுடைய எந்த சான்றும் கிடையாது. தூதர் அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன, மக்களுக்கு குர்ஆனை தெளிவுபடுத்தவும் குர்ஆன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டவும் மக்களுக்கு முன்மாதிரியாகவும் வாழ்வதற்காக தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள். இல்லைன்னா தூதர் அனுப்ப வேண்டிய தேவை என்ன, தூதர் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான் தூதர். அப்படி இல்லைன்னா தூதரே தேவையில்லை. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதர் அனுப்பினானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் அந்த தூதுத்துவ பணியை செய்தார்களே, அது லேசான பணியா, அது சாதாரணமான பணி, தூதர் பணிங்கிறது சாதாரண பணியா, அமெரிக்க தூதருங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து உட்காந்துட்டு அமெரிக்க தூதர் கையெழுத்து போட்டு அனுப்ப அந்த மாதிரியான ஒரு பணியா, சவுதி தூதர்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்க, இந்தியா தூதர் அங்கே போயிருக்கிறாங்களே சும்மா வந்து பெரிய ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கு அந்த மாதிரி தூதராது. தூதருங்கிற லேசான வேலை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சமுதாயத்தை அறிஞர்கள், அதாவது உலகத்து வரலாறுகள் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயாமுல் ஜாஹிலியாக்கள், அறிவு என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, முட்டா பயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் எல்லா தவறுகளையும் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய, தவறு என்றால் என்னென்ன தெரியாது அவங்களுக்கு, இது தவறு அப்படிலாம் கிடையாது, தவறுங்கிறதே கிடையாது, எல்லாமே ரைட், விபச்சாரமாக ஓகே, திருடுவதா ஓகே, கொலை செய்வதா ஓகே, சாராயம் குடிப்பதா ஓகே, எல்லாமே ஓகே, பாவம் என்றால் தவறு என்றால் என்னவென்றே தெரியாத காட்டு மிராண்டி மக்கள், அந்த மக்களிடத்தில் தூதராக ஒருவர் அனுப்ப பண்பட்டவர்கள், பக்குவமானவர்கள், ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதரை அனுப்பக்கூடிய நேரத்தில் அப்படி இருந்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை, எதிர்ப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த சொந்த பெரியப்பா சித்தப்பாக்கள் இருந்தார்களா இல்லையா? முதன் முதலாக அந்த ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரத்தில் அபுல் அஹப் என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செஞ்சான், தப்பன் லக சாயிரலியோ அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தானா நீ எங்களை கூப்பிட்ட, உன் மீது காலமெல்லாம் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி மண்ணலி கொட்டினானா இல்லையா? என்ன சொல்லிட்டாங்க ரசூலுல்லா? அந்த மக்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, ஆனால் 10 to 11 அல்லாஹ் வச்சுருந்தாங்க. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் மண்ணலி கொட்டினாங்க, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட, காலமெல்லாம் நீ நாசமாக போ என்று ரசூலுல்லாவுடைய மூஞ்சில மண்ணலி கொட்டினது யாரு? அறியாத மக்கள், தெரியாத மக்கள் கிடையாது, ரசூலுல்லாவுடைய குரம் குடும்பம், ரசூலுல்லாவுடைய இரத்த உறவுகள், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபு தாலிப் என்று அபுல் அஹப் என்று சொல்லக்கூடியவன், அவனை கண்டிச்சு அல்லாஹ் ஒரு வசனம் தர்றான், தப்பத்தியதா அபீல ஹபீம் வத்தப்,
அவனை கண்டு இந்த வசனம் முழுமையாக அல்லப்படுது. உன்னுடைய இரண்டு கரங்களும் நாசமா போகட்டும், நீ விளங்காம போடா, நீ நாசமா போ, யாரை நாசமா போக சொல்ற என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக கண்டித்து வசனத்தை அருளானே. சொந்த குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு, எதிர்ப்பு என்றால் எதிர்ப்பு, 13 ஆண்டு காலமும் எதிர்ப்பு, ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ முடியாத அளவுக்கு எதிர்ப்பு, கடைசியில கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள், அதுக்கு திட்டம் தீட்டியவர்கள் எல்லாமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். சரி, ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் பழி வாங்குவதற்காக படையெடுத்து வந்து யுத்தம் செய்தவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் தான், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, 13 ஆண்டு காலம் மக்காவுல, 10 ஆண்டு காலம் மதீனாவுல, எவ்வளவு சிரமப்பட்டாங்க, இத்தனை போர்க்காலத்தை சந்தித்தார்கள் இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, அந்த ஏகத்துவ ஜோதியை மேலோங்க செய்வதற்காக, இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ தோழர்களை பாதுகாப்பதற்காக, எத்தனை இரவுகள் தூங்காமல், எத்தனை பகல்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இதற்கு இடையில எதிரிகள் என்று பல்வேறு வகையிலும் இருந்தார்களே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பு வணங்கிகள், அதுபோக மக்கா முஸ்லிக்கிகள், அத்தனை பேரையும் சமாளித்து சந்தித்து அவர்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து வாதங்களுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆன்ல ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய புன்மொழிகளில் ஒரு பக்கம், அவங்களுக்கு பதில் சொல்றது, யுத்தத்தை சந்திக்கிறது, அது போக நம்ம எப்படி வாழ வேண்டும், அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்களே, இது லேசான ஒரு காரியமா? அப்ப அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக தூதரை அனுப்பினானோ அந்த நோக்கத்தையே பால்படுத்தக்கூடிய தூதர் தேவை கிடையாது. சும்மா பேரோட நாங்கள் வச்சுக்கிடுவோம், சும்மா களிமா சொல்றதோட சரி, அதுக்கப்புறம் தூதருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்க இமாம்கள் இருக்கிறாங்க, எங்க பெரியார்கள் இருக்கிறாங்க, எங்க அவுளியாக்கள் இருக்கிறாங்க, எங்க மகான்கள் இருக்கிறாங்க, எங்க முன்னோர்கள் இருக்கிறாங்க, எங்க ஊர்ல சம்பளம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆலிம் சார் இருக்கிறாரு, அவர் எங்களுக்கு சொல்லுவாரு, நாங்கள் கேட்டுக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் ஒத்துக்குருவானா? இத இஸ்லாமிய மார்க்கம் இறுதி மார்க்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த வேதம் இறுதி வேதம், ரசூலுல்லாஹ் இறுதி தூதர், அவர்கள் தான் உலகம் முழுவதற்கும் சென்றாக வேண்டும், அவருடைய வழிகாட்டுதல் பொன்மொழிகள் சென்றாக வேண்டும், அவருடைய வேதம் சென்றாக வேண்டும், அதுதான் வாழ்க்கை நெறிமுறையாக வாழப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் கடுமையாக எச்சரித்தார்களா இல்லையா? ஒவ்வொரு மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரமும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திடும். நான் இஸ்லாம் என்று எதை சொல்லிட்டு போனோம்னா அதுதான் இஸ்லாம். நான் மார்க்கம் என்று உங்களை எதை தந்துட்டு போனோம்னா அதுதான் மார்க்கம். அதுல உள்ளதை நீங்கள் செஞ்சா அல்லாஹ் அங்கீகரிப்பான், அதுல இல்லாததை செய்தால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், தூக்கி மூஞ்சில வீசிடுவான், அது போக நரகத்துல தூக்கி தள்ளிடுவான் என்று சொன்னாங்களா இல்லையா? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், இன்னொருடைய அனுமதி இல்லாமல் உத்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் அது இறைவனால் ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் அப்படின்றாங்க. குல்லு பிதாஅத்தின் லலாலா வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு பிதாஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஒவ்வொரு உபதேசத்திலும் இந்த மக்களுக்கு சொன்னார்களே. அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு ஹவுசர் என்ற நீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திற்கு நீர் வழங்கக்கூடிய அந்த பொறுப்பை ரசூலுல்லாஹ்வுடைய கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹ்வை நன்கு அறிந்த, ரசூலுல்லாஹ் அந்த மக்களை நன்கு அறிந்த சில நபி தோழர்கள் வருவார்கள், கொண்டு வரப்படுவார், தண்ணி குடிக்கிறதுக்காக வருவார்கள், தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள், அவர்களை நான் அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் சொல்லப்படும், முஹம்மதே, உங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, ஒரு மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டாக்கியவர்கள் என்று சொல்லப்படுமே. அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் சில பேர் நல்லபடியா இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால் சில பேர் மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கினார்கள், அவர்களாக இருந்தாலும் அதுல தடுக்கப்படுவார்கள், அந்த நீர் அருந்த முடியாது. 50,000 வருஷத்திற்கு சமமான அந்த நாளில் அந்த ஹவுசர் என்ற நீர் தடாகத்தில் ஒரு டம்ளர், ஒரு மீடர் தண்ணீர் குடித்தமையானால் தாகமே இருக்காது. அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முஹம்மதுடைய உம்மத்திற்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் யார்? யார் பிதகத்து செய்தார்களோ, மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கினார்களோ அவர்கள் தடுக்கப்படுவார்கள். எவன் பிதகத்து செய்கிறவனை ஆதரிக்கிறானோ, அங்கீகரிக்கிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அலி ரலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ மார்க்கம் என்றாலே ரசூலுல்லாஹ் சொன்னது தான். ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் மார்க்கத்தை சொல்றதுக்கு தகுதி யாருக்கும் கிடையாது. உள்ளதை எடுத்து சொல்லுவதுதான் அனைவருடைய வேலையும். அது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும், தாபியன்களாக இருந்தாலும், முன் சென்ற நல்லறிஞர்களாக இருந்தாலும், இன்றைக்கு வாழக்கூடிய மக்களாக, ஆலிம்களாக, உலமாக்களாக யாராக இருந்தாலும், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன சொல்லிலிருந்து எடுத்து சொல்வது, மேற்கோள் காட்டுவது தான் இவர்களுடைய வேலையை ஒழிய உண்டாக்கி சொல்வது கிடையாது. அவர்களா கையில மடியில் உண்டாக்க முடியுமா? இந்த வேலையை, இந்த பணியை தூதருக்கு அல்லாஹ் கொடுக்க கிடையாது. தூதரை உண்டாக்க முடியாது, தூதரை சுய இஷ்டமா பேச முடியாது, அவர்கள் விரும்பியதையெல்லாம் மார்க்கமாக்க முடியாது, விரும்பியதெல்லாம் மார்க்கம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் பல்வேறு வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லாக்கு வைக்கிறான், முஹம்மதே
நாம் சொல்லாத சில செய்திகளை, சில சொற்களை நீங்களாக இட்டுக்கட்டி சொல்வீர்களையானால் வலது கரத்தால் பற்றி பிடித்து கொண்டு நாடி நரம்ப துண்டிச்சிருவோம். நம்மளை எவனும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறான்ல. ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படியாப்பட்டவர்கள் இல்லை அந்த தூதர். இந்த எச்சரிக்கை யாருக்கு? ரசூலுல்லாஹ் செய்யல, செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை யாருக்கு? என்னுடைய தூதராக இருந்தாலும் மார்க்கத்தில் மன இச்சையின் அடிப்படையில் நடக்கக்கூடாது. அவர் விரும்பியதை மார்க்கமாக்க கூடாது. அவருக்கு எது பிடிக்கும் அதை மார்க்கம் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் நாடி நரம்ப துண்டிச்சிருவோம் அப்படின்ட்டா மற்றவர்கள்லாம் அவங்க இஷ்டத்தை சொல்லிடலாமா? அவங்க இஷ்டத்தை செஞ்சிட முடியுமா? ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய திருப்தியை நாடி தேனே ஹராம்னு சொல்றாங்க. அது பெரிய சம்பவம். அப்ப அந்த சம்பவத்தில் என்ன செய்றாங்க? தேன் ஹராம்ன்றாங்க. அல்லாஹ் உடனே ரசூலுல்லாஹ் கண்டிச்சு ஒரு வசனத்தை அருள்றான். சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? உங்கள் மனைவியினுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டான், நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? உங்க மனைவியுடைய திருப்தியை நாடி ஹராமாக்கிடுவீங்களா அப்படின்னு நல்லா கண்டிச்சு வசனத்தை அருள்றான். அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தில், சந்தர்ப்பத்தில் வேற ஒரு சம்பவம் நடக்குது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டுக்கு போறாங்க. அந்த ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்க வந்து என்னது சின்னமா முறை வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சபை பந்தியில உட்கார்ந்துருக்கிறாங்க. கொண்டு வந்து சாப்பாடு வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ்க்கும் சாப்பாடு வைக்கப்படுது, ஹாலித் பின் வலீதுக்கும் சாப்பாடு வைக்கப்படுகிறது. அப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா, சாப்பிட போற நேரத்தில் அவங்க சொல்றாங்க, சமைச்சவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது உடும்பு கறி அப்படின்னு சொல்றாங்க. உடும்புடா தெரியுதா? ஆம்பளை பொம்பளை தெரியாது. டிவியில் இந்த டிஸ்கவரி சேனல்ல வேண்டாம் பாத்துருக்கலாம். பள்ளி மாதிரி பெருசா இருக்கும், முதலையை விட சின்னதா இருக்கும். உடும்பு கறி, அது ஹலால், சாப்பிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்கப்பட்டுட்டு இது உடும்பு கறி அப்படின்னு சொல்லப்படுது. ரசூல்லா டப்புன்னு கொண்டு போன கையை வெளியே கை எடுத்துடுறாங்க சாப்பிடாம. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாலித் பின் வலீத் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஹாதா ஹிய ஹராமுன், இது என்ன ஹராமா அப்படின்னு. ரசூல்லா உடனே என்ன சொன்னாங்க, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லலாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஹலாலானது அனைத்தையும் சாப்பிட வேண்டிய சட்டம் கிடையாது, அவசியம் கிடையாது. மாட்டுக்கறி பிடிக்கலையா சாப்பிடாம இருங்க, கோழிக்கறி பிடிக்கலையா சாப்பிடாம இருங்க, ராலு பிடிக்கலையா சாப்பிடாம இரு. ராலு அந்த மதுகபுக்கு ஹராம்னு சொல்லக்கூடாது, அந்த மதுகபுக்கு மக்ருஹ்னு சொல்லக்கூடாது, இந்த மதுகபை சேர்ந்த ஒரு நண்டு மக்ருஹ்னு சொல்லக்கூடாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சாப்பிடாம இரு, எதையும் சாப்பிடாம இருக்கலாம். ஹலாலானதை கண்டிப்பாக சாப்பிடணும்னு இந்த சட்டமும் கிடையாது. சோறே எனக்கு பிடிக்கல, அரிசியே எனக்கு பிடிக்கல, சாப்பிட மாட்டேன், கோதுமை தான் சாப்பிடுவோம், சாப்பிட்டு போங்க. அப்போ ஹலாலான விஷயத்தில் வந்து நாம எதை வேண்டாலும் சாப்பிடலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டப்புன்னு கையெடுத்தவொடனே ஹாலித் பின் வலீத் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது ஹராமா? இல்லை, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்கல, எங்கள் ஏரியாக்கில் இந்த உணவு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, ஹாலித் பின் வலீத் ரசூல்லாஹ்வுடைய பிளேட்டையும் இழுத்து வச்சு ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ மேலே வந்து ஒரு நபி மனைவியினுடைய திருப்தியை நாடி ஹராம்னு சொன்னாங்க, அல்லாஹ் கண்டிக்கிறான். அடுத்து ரசூல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு உணவு கொண்டு வரப்படுது. அது ரசூல்லாஹ்வுக்கு பிடிச்ச உணவு தான், தேன் என்பது. தேன் குர்ஆன்லேயே அல்லாஹ் ஹலாலுங்கிறான், மருத்துவம் இருக்குங்கிறான். மனைவியினுடைய ஆசைக்காக என்ன செஞ்சாங்க, ஹராம்ன்றாங்க. ஆனால் இந்த உணவு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத உணவு, ரசூலுல்லாஹ் அந்த மக்காவோட இந்த உணவு கிடைக்காத உணவு, ஆனால் ஹராம் என்று சொல்ல முடியலை. அப்போ சுய இஷ்டத்திற்கு மார்க்கத்தில் ஹலால் ஹராம் சொல்ல முடியாது என்றால், ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டார்கள் என்றால் பின்னாடி வந்தவங்க செஞ்சிடலாமா? அவங்க இஷ்டத்துக்கு மார்க்கத்தை சொல்லிடலாமா? வமா இன் திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, இந்த தூதர் அந்த முஹம்மது அவர்கள் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, வேத அல்லாஹ் உபிரத்திலிருந்து வகியாக எது வருகிறதோ அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ எந்த ஒரு சின்ன வணக்கமாக இருந்தாலும் சரி, துலுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, அதுபோல் சின்ன சின்ன வணக்கமாக எதுவாக இருந்தாலும் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களா, அதான் வணக்கம். ரசூல்லா சொன்னா அது வணக்கம், ரசூல்லா சொல்லலைன்னா அது எவ்வளோ பெரிய ஆள்கள் சொன்னாலும் வணக்கம் கிடையாது. பராத்திரவோடு ஒன்று கொண்டாடுறாங்க, அதுக்கு பிரத்யேகமாக வணங்கணுங்கிறாங்க, அதுக்கு பிரத்யேகமாக நோன்பு பிடிக்கணுங்கிறாங்க. இது ரசூல்லா செஞ்சாங்களா? ரசூல்லா காலத்தில் இருந்ததா? அதுக்கு ஆத்தண்டிக்கான ஆதாரபூர்வமான ஏதாவது செய்தி இருக்கானா? கிடையாது. அப்போ பராத்துங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது, அப்படிங்கிற ஒரு இரவே கிடையாது. மிஹ்ராஜ் என்ற ஒரு வணக்கம், மிஹ்ராஜிற்கு ரசூலுல்லாஹ் போனார்கள் என்று இருக்கிறது, அதற்கென்று வணக்கங்கள் இருக்கிறதா, அதற்கென்று நோன்புகள் இருக்கிறதா, நம்மளா உண்டாக்க முடியுமாடா? முடியாது. அதை பேங்க் முன்னாடி சலவாத்து சொல்கிறாங்க, இதை ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்களா? அப்போ இப்படி மார்க்கத்தில் இஸ்லாத்தினுடைய லேபிளில் நிறைய உள்ள வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். நபி வழி எதுவோ அதன் அடிப்படையில் செயல்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி சொல்லும்போது கூட, சல்லு கமா ராயித்து மூனி உ சல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மெம்பர் மீது ஏறி நின்று தொழுது காட்டுறாங்க. இப்படி தான் எனக்கு ஜிப்ரீல் தொழுகையை கற்றுத்தந்தார், என்னை பார்த்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி தொழுகையை கற்றுக் கொடுக்குறாங்க. சல்லு கமா ராயித்து மூனி உ சல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மதுகபு அடிப்படையில் தொழுகக்கூடியவர்களுடைய தொழுகைக்கும்
நபி வழியில் தொழுகக்கூடியவருடைய தொழுகைக்கு ஏராளமான வித்தியாசங்களை முரண்பாடுகளை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் ஏகத்துவ பள்ளிவாசல் நீங்க போனீங்களாக்க, ஆரம்ப நபி வழியா கரெக்டா சரியா தொழுகை முறையை பேணக்கூடியவர்கள் பார்த்தீங்க, கரெக்டா எல்லாரும் நெஞ்சில கட்டிட்டு நிற்பாங்க. நீங்க மற்ற பள்ளிவாசல போனாங்க, ஒரு ஆள் இப்படி நிற்பாரு, ஒரு ஆள் இப்படி நிற்பாரு, ஒரு ஆள் இயேசு இப்படி நிற்பாரு, அவங்க இஷ்டத்துக்கு நிற்பாங்க. இப்படி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதே மாதிரி ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹூ அக்பர் கையை உயர்த்தி போவாங்க. நீ பின்னாடி இருந்து ஒரு தடவை பார்த்தீங்க, அப்படி கோரஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாரு பார்த்தீங்க, ஒரே மாதிரி அல்லாஹூ அக்பர் கையை உயர்த்திட்டு போவாங்க. அந்த அந்த பள்ளிவாசல் என்ன செய்வாங்க, ஹனபி மதுகப்புக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, சாபி மதுகப்புக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ரெண்டு பேர் முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு வெவ்வேறு சட்டம். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, போவாங்க. அதே மாதிரி ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்வாங்க, போயிட்டு நிலைக்கு வரும்போது சமி அல்லாஹ் லிமன் அமதன் கையை உயர்த்துவாங்க. ரெண்டாவது ரகாயத் இருப்பில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு மாதிரியாக அமருவாங்க. நாலாவது இருப்பில் ஒரு மாதிரியாக அமருவாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் தொழுகையினுடைய முறைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தாங்க. வெளியிலேருந்து ஒரு ஆள் பார்த்தா இது எத்தனாவது ரகாயத்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டாவது ரகாயத்தில் இமாம் அமர்ந்திருக்கிறாரு, பார்த்த உடனே என்ன செஞ்சிடறேன், இது ரெண்டாவது ரகாயத்து, அல்லது நாலாவது ரகாயத்தில் இமாம் அமர்ந்திருக்கிறாரு, அந்த கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய உட்காந்துருக்கிறாங்க, அவர் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காருனா இவர் வந்து இடையில சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு விளங்கி கொள்ளலாம். இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அப்போ தொழுகை வந்து தொழுகை நடக்கக்கூடிய தொழுகையாளி தொழுகையில் இருக்கக்கூடிய முறைகளை பார்த்தாலே விலகி கொள்ளலாம். அப்படியாக ஒரே சீராக இருக்கும். சில பேருக்கு உட்கார முடியல, உடம்பு கொஞ்சம் கனத்து போயிருக்கும், அது மாதிரி காலு வளைவு போகாது, அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சரியான இருப்பு முறை வேண்டாம், தவறாக இருக்கலாம், இருக்க முடியாமல் அந்த மாதிரி இருக்குமே ஒழிய, மற்றபடி தொழுகை தெரிந்தவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தொழுகக்கூடிய சீராக ஒரே மாதிரி இருக்க யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா, அதான் ரசுல்லா காட்டின. ரசுல்லா காட்டிய ஒரு வணக்கமாக இருந்தால் அது யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் முடியாது, பிரச்சனை இல்லை. பலவீனமாக இருக்கிறார், நின்று தொழுக முடியல, அவர் உட்கார்ந்து தொழுகலாம். ஆனால் நின்று தொழுகக்கூடிய அப்படி தான் தொழுவானே, ஒரே வரிசையில் தான் நிற்கும். உட்கார்ந்து தொழுதாண்டா அவர் ஒரு என்ன செய்வார், சப்பை கரெக்ட் பண்ணி உட்கார்ந்து தொழுதுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை முறையில் அனைத்து விஷயங்களையும் தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லக்கூடிய ஆரம்ப தக்பீர்லேருந்து தஸ்லீம் சலாம் கொடுக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ரசூல்லா சொல்லித்தந்தாங்க. சொல்லி தரலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள், ரசூலுல்லாஹ் தொழுகை என்ற வணக்கத்தை நமக்கு காட்டி தராமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? இமாம்கள் சொல்லித்தான் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் தொழுகை விட்டுட்டு போனாங்களா? தொழுகை என்ற ஒரு வணக்கத்துக்கு இந்த நிலைமை என்றால் நீங்கள் வந்து இன்னமும் ரசூலுல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லித்தர கிடையாது, தொழுகை இஸ்லாத்தில் கிடையாது, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, இங்கே இமாம்கள் தான் சொல்லித்தந்தார்கள் என்று சொன்னால் தொழுகை என்ற வணக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லித்தரலைன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ வேறு எதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்தாங்க, எதுக்கு தான் வந்தாங்க, சும்மா தேவையில்லாமல் வந்துட்டு போனாங்களா? அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும். எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதில் வந்து என்ன செய்யணும், நபி வழியை தான் பின்பற்ற வேண்டும். நபி காட்டிய அடிப்படையில் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டால் தான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.